மேலும் வந்து இப்ப இந்த பிசினஸ்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பண்ண ஒரு சின்ன அமௌண்ட் தான் நம்ம போடுறோம், பெருசால நல்லா ஒரு சாரி எடுத்து கட்டுறது, ஒரு ஜென்ஸா இருந்தா ஒரு பேண்ட் ஷர்ட்ல எடுத்து போடுற ஒரு அமௌண்ட் தான் நம்ம ஒரு பிசினஸ்க்காக நம்ம போடுறோம். இதே அதாவது எல்லா பிசினஸ்லயும் வெற்றி தோல்வின்னு ஒண்ணு இருக்கும், ஆனா பேல்வின் பிசினஸ்ல மட்டும்தான் நமக்கு தோல்விங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. முதல்ல வந்து நிறைய நெட்ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து பேசியிருப்போம், நானே பேசியிருக்கிறேன், எந்த பிசினஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத ஒரு பிசினஸ் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் அதை பண்ண போறோம், தக்காளி வித்தா கூட அழுகி போயிரும், நகை கடை வச்சா கூட ஏறும் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் மோட்டிவேஷன் அப்ப பண்ணுவோம். எல்லா நெட்ஒர்க்லயும் எல்லாருமே பண்ணிருப்போம், எந்த பிசினஸ் தாங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத இருந்தா பிசினஸ் சொல்லுங்க, நம்ம அதை போய் பண்ணலாம். இன்னைக்கு அந்த பிசினஸ் நமக்கு வந்துருச்சு, பிசினஸ் பிரச்சனையே இல்லாத, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத, நம்ம ஜாலியா நம்ம வந்து ஒரு சம்பாரிச்சு போடுற பிசினஸ், ஒரு சின்ன அமௌண்ட்ல பெருசா இல்ல, ஒரு நல்லா ஒரு சாரியோ இதோ எடுத்து கட்டுற ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம ஒரு பிசினஸ் நம்ம வளர்த்தி கொண்டுட்டு போறோம்னா அது பேல்வினால் மட்டும் நம்ம. இதுல வந்து நார்மலா நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஒரு ஒரு வேலைக்கே பண்ணாலும் ஒரு வேலைக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், மீறி போனா பேட்டாகனு சொல்லிட்டு ஏதாவது ரெண்டு இது அந்த மாதிரி கிடைக்கும். ஆனா நம்ம பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக் இன்கம் வந்து நம்ம வித்தின் செகண்ட்ல, நம்ம அது ரொம்ப ஒரு வாரம் மாச கணக்குல நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஃபாஸ்டாக் வித்தின் செகண்ட்ல நமக்கு கிடைக்குது, டீம் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது, அப்புறம் இப்போ ஃபோர்ச்சுனல் வேலட் நமக்கு கிடைக்குது. இது இல்லாம நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்ம நம்ம பரம்பரைக்கே தேவையான அவுட் ஆஃப் ஃபுல் இன்கம்ங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு அவங்க சிஸ்டம் நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒரு அதே மாதிரி நமக்கு வந்து பிக் போனான்ஸ் சொல்லி 2020 வந்து நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு வந்துன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிக் போனஸ் 2020 வந்து நமக்கு ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸும் பிளஸ் வந்து நமக்கு அவுட் ஆஃப் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த டைம்ல அவங்க அதை அப்கிரேட் பண்ணி அதோட அவுட் ஆஃப்ல வாங்கினவங்களுக்கு தான் தெரியும், அதாவது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் ஸ்வீட்டோட அருமை தெரியுங்கிற மாதிரி அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். நான் வந்து ஆக்சுவலா என்னோட பையனோட அக்கௌண்ட் வந்து நான் வந்து எங்க பையன் போட்டிருந்திருக்கிறேன் 2019 அந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு வந்து பேர்ல 3 ரவுண்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் திரும்ப நான் வந்து என்னோட இது வந்து நான் இப்ப போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து கோர்ஸ் அண்ட் எக்ஸல் சார் முடிச்சிருக்கிறேன், இதுக்கு எனக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்த இந்த வடிவேல் சார், மகாலிங் சார், மணி சார் அவங்களுக்கு எல்லாம் மீண்டும் நான் ஒரு நல்லதா மேடம் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஆசைப்பட்டா, எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், ஆசைப்பட்டா மட்டும்தான் நம்ம அதை வந்து நம்ம அடைய முடியும், ஆசைப்படும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்கிற மாதிரி நம்ம வந்து சைக்கிள்ல போறோம் பைக்ல போறோம்லாம் இப்பெல்லாம் ஆசைப்படணும், ஃபிளைட்ல போறோம்னு ஆசைப்படணும், ஃபிளைட் போறதுலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆசைப்படக்கூடாது, ஃபிளைட்டே வாங்கணுங்கிற அளவுக்கு நம்ம ஆசைப்படணும், அப்பதான் ஃபிளைட்ல நம்ம போக முடியும். நிறைய ஆசைகள் புத்தர் சொன்னார் ஆசையை அழிவிருக்காரு அப்படிலாம் கிடையாது, புத்தரும் ஆசைதான் பட்டாரு, மனிதர்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தரும் ஆசைதான் பட்டாரு, அவர் ஆசை இல்லாத மனுஷங்களே யாருமே கிடையாது, ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு அது ஆசை, அந்த மாதிரி நம்ம பேல்வின்ல சாதிக்கணுங்கிறதா நம்மளோட ஆசையாகவும் வெறியாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுல வந்து என்னென்ன நிறைய தோல்வி நிறைய பிசினஸ்ல எல்லாருமே இப்போ நான்லாம் நிறைய பிசினஸ் போனேன், ஒன்று ரெண்டு எல்லாம் கிடையாது, நான் ரியல் எஸ்டேட் வச்சு கிட்டத்தட்ட 60 பேர்த்த ஸ்டாஃபுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணவங்க தான், ஆனால் இன்னைக்கெல்லாம் நான் 1.5 கோடி ரூபா கடனில் இருக்கிறேன். ஆனால் ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த கடனை எப்படி எடுப்புங்கிற ஒரு கவலை பிரச்சனை வீட்டை சாத்திட்டுலாம் நம்ம உட்காந்து இருந்திருக்கேன், ஆனால் இன்னைக்கு பேல்வின்னு ஒன்று கையில் கிடச்சதுக்கு அப்புறம் இன்னும் 3 வருஷத்துல என்னோட கடனை மொத்தம் அடைச்சிருங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குது. ஒரு பிசினஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்குதோ இல்லையோ அந்த பிசினஸ் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது நம்பிக்கை, அந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாவே நம்ம எங்கே வேணாலும் போகலாங்கிறது. நான் வந்து இந்த பிசினஸ்ல இப்போ 1000 பர்சன்ட் 100 பர்சன்ட் ஜான்சன் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இது நிறைய பேச வேண்டிய நிறைய இருக்கிறதுனால என்னோட உரையை இதை கூட முடிச்சுக்கிறேன். வாழ்க பேரின் வளர்க மக்கள் அனைவருக்கும் ரூபி நிச்சயம்.